தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கட்சிகளுக்குள் பூகம்பங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கும் 39 தொகுதிகள் புதுச்சேரியில் இருக்கும் 1 தொகுதி என்று மொத்தம் 40 தொகுதிகளிலும் வென்று கிளீன் ஸ்வீப் செய்திருக்கிறது திமுக கூட்டணி. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக 1 தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அதே போல தமிழகத்தில் தாங்கள் வளர்ந்திருப்பதாகவும் வலுவான கூட்டணி அமைத்திருப்பதாகவும் சொல்லி வந்த பாஜகவிற்கும் எந்த தொகுதியிலும் வெற்றி வசப்படவில்லை. இந்த நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்திருந்தால் தேர்தல் முடிவுகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா என்ற முக்கியமான கேள்வி எழுந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் ஆளும் அரசுக்கு எதிராக இருக்கும் மனநிலை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறி வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கும் என்று ஒரு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. இதை கட்சிகளும் கட்சி தலைவர்களும் பேசாமல் இல்லை. இந்த விவகாரத்தை முதலில் தொடங்கி வைத்தவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கடந்த 2021 தேர்தலில் திமுக அதிகமான தொகுதிகளில் வென்றிருந்த பொழுதும் கூட கோவை மாவட்டத்துக்குட்பட்ட 10 தொகுதிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. அதற்கு முக்கிய காரணம் SP வேலுமணி தான் என்றும் கோவை என்றுமே அதிமுக கோட்டை என்றும் சொல்லப்படுவது உண்டு. ஆனால் 2024 மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் 3 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக. கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்த SP வேலுமணி முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்றை சொல்ல அதிமுக மட்டுமில்லை தமிழகமே பரபரப்புக்கு உள்ளானது. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்திருந்தால் 30 முதல் 35 சீட்டுகள் வரை வென்றிருக்கும் என்று பேசி சர்ச்சையை பற்ற வைத்தார் வேலுமணி. மாநில தலைவர்களாக தமிழிசை மற்றும் எல்முருகன் இருந்த பொழுது கூட்டணி சுமூகமாக தான் இருந்தது. ஆனால் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் தான் கூட்டணியில் இருந்து கொண்டே அண்ணா ஜெயலலிதா பற்றி தவறாக பேசி கூட்டணி முறைய காரணமாய் அமைந்தார் என்று கூறியிருந்தார் SP வேலுமணி. ஏற்கனவே SP வேலுமணி பாஜக கூட்டணியில் இருந்து விலக விரும்பவில்லை என்றும் ஆனால் அவருடைய கருத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. தேர்தல் நேரத்திலேயே SP வேலுமணி அதிமுகவில் இருந்து விலக போகிறாரா என்ற வதந்தி எல்லாம் பரவியது. அதைத் தொடர்ந்து SP வேலுமணி இப்படி பேசியது தலைமையையும் தொண்டர்களையும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருந்தது. அதைத் தொடர்ந்து அடுத்த நாளை செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் SP வேலுமணி கூறியது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, இலையும் தண்ணீரும் ஒட்டாதது போல் இனி எப்பொழுதும் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று அவர் பேச மீண்டும் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு பற்றி கொண்டது. அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் தலை தூக்குகிறதா என்ற கேள்விகள் எழத் தொடங்கியது. இதற்கு இடையேதான் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் 8 அன்று சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று சர்ச்சையை பற்றி தெளிவுபடுத்தி இருந்தார். அதோடு SP வேலுமணி உடைய கருத்தை பற்றி கேட்ட பொழுது ஊடகங்களில் உலா வந்த கருத்தை பற்றி தான் அவர் கூறினார். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தவே அவருடைய கருத்தை திருத்தி செய்தி பரப்புகிறார்கள், கூட்டணி முறிந்த பின்னர் அதிமுகவின் வாக்கு சதவீதம் ஒரு விழுக்காடு கூடிதான் இருக்கிறது என்று பேசியிருந்தார். இப்படி தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் பேசி வந்த நிலையில் அந்த வரிசையில் இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். கோவையில் நடந்த செங்கோட்டையன் இல்ல திருமண விழாவில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடம் புலம்பியதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி என்பதையெல்லாம் தேர்தலின் பொழுது பார்த்துக் கொள்ளலாம், முதலில் கட்சியை ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட வேண்டும், இல்லையென்றால் கட்சி காணாமல் போய்விடும் என்று சொல்லியிருப்பதாக தெரிய வருகிறது. 1972 MGR அதிமுகவை தொடங்கியதிலிருந்து இன்று வரை பல்வேறு பிளவுகளை அதிமுக சந்தித்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அதிமுக பிளவுபடுமா என்ற அச்சம் தலைவர்களை மட்டுமல்ல தொண்டர்களையும் பற்றியிருக்கிறது.